ஃபில்ம் ஃபோக்கஸ் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ் சினிமாவில் பாப்புலர் இயக்குநர்களில் ஒருவராக வலம் வருபவர் பிரதீப் ரங்கநாதன். இவர் இயக்கிய முதல் படமே சூப்பர் ஹிட் ஆனது, அதுதான் கோமாளி. இதில் ஹீரோவா ஜெயம் ரவி நடிச்சிருந்தார். பிரதீப் ரங்கநாதன் இயக்கி ஹீரோவா நடிச்சிருக்க புது படமான லவ் டுடே கடந்த நவம்பர் 4 தமிழ்லையும் நவம்பர் 25 தெலுங்குலையும் ரிலீஸ் ஆனது. இதுல பிரதீப் ரங்கநாதனுக்கு ஜோடியா இவானா நடிச்சிருந்தாங்க. மேலும் மிக முக்கியமான ரோல்கள்ல சத்யராஜ், ராதிகா சரத்குமார், யோகி பாபு, ரவீனா ரவி, ஆதித்யா கதிர், ஆஜித், விஜய் வரதராஜ் மற்றும் பலர் நடிச்சிருந்தாங்க. இந்த படத்துக்கு டாப் இசையமைப்பாளர்கள் ஒருவரான யுவன் சங்கர் ராஜா இசையமைச்சிருந்தாரு. படத்தை ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட் நிறுவனம் தயாரிச்சிருந்தாங்க. படம் தமிழ் மற்றும் தெலுங்கு ரசிகர்கள் கிட்ட நல்ல வரவேற்பு பெற்று திரையரங்குகள்ல வெற்றிகரமா ஓடிக்கிட்டு இருக்கு. இதில இந்த படத்துக்காக இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜா 1.20 கோடி ரூபாய் சம்பளமா வாங்கினதா தகவல் கிடைச்சிருக்கு. என்ன மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா சம்பந்தமான விஷயங்கள் அப்படியே நியூஸ் எல்லாம் உடனே தெரிஞ்சுக்கணும்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன்.